நாம குடிக்கிற காபி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அபிசினியா நாட்டை சேர்ந்த தொழிலாளி ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு செடியில இருந்த காயை அந்த ஆடு சாப்பிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் புது உற்சாகத்தோட துள்ளாட்டம் போட்டு குதிச்சுது அந்த ஆடு. அந்த ஆடு இது வரைக்கும் அந்த அளவுக்கு உற்சாகத்தோட இருந்ததே இல்லை. அந்த காயை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆடு அந்த அளவுக்கு உற்சாகத்தோட இருந்துச்சு. அதை பார்த்து பிரமித்த அந்த தொழிலாளி அப்படி அந்த காயில் என்னதான் இருக்குது அப்படின்னு நினச்சி தானும் அந்த காயை பறித்து சாப்பிட்டாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த தொழிலாளிக்கும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் ஏற்பட்டது. அந்த தொழிலாளி அந்த காயை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உற்சாகத்தோட சுறுசுறுப்புடன் இருந்ததே இல்லை. இதை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல நினைச்ச அந்த தொழிலாளி வீட்டுக்கு வரும்போது அந்த காய்களையும் பறிச்சுட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காயோட சிறப்பு பத்தி அங்க இருந்த எல்லார்கிட்டையும் சொன்னாரு. இப்படிதான் காஃபி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்குது இந்த காஃபி. அந்த காஃபி காய் ரொம்பவும் கசப்பா இருக்கிறதுனால தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காய்க்கு ஏன் காஃபின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த ஆடு மேய்க்கும் தொழிலாளியோட ஊர் பேரு கவ்வா. அந்த பேர்ல இருந்து மருவி காஃபின்னு வந்துச்சு. அததான் காஃபின்னு இப்ப எல்லாரும் சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.